வணக்கம். சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு, வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி, அதாவது 25/2/2021 முதல் தமிழ்நாட்டில் பஸ் ஓடாது, தமிழ்நாடு முழுவதும் பேருந்து ஓடாது, அதிரடி அறிவிப்பு. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இதை கட்டாயம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி பட்ஜெட்டில் ஒரு ரேஷன் கார்டுக்கு நம்மளுக்கு 4 லட்சம் ரூபா வரைக்கும் காப்பீடு, இலவச காப்பீடு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன்களை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். தமிழக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் போக்குவரத்து கழகத்தின் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பொதுவாகவே இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாளில் முடிகிற காரியம் இல்லை, தொடர்ந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் கூட இழுத்துருவாங்க. கவர்மெண்ட்டும் எதுவும் தெற்க டெம்பரரி டிரைவரை போட்டு பஸ்ஸெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் தற்போது உருவாகியிருக்கு. கவர்மெண்ட் சீக்கிரம் இதில் தலையிட்டு இந்த ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் பெற வச்சா தான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பல்வேறு கோரிக்கைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும், ஊதிய உயர்வு கொடுக்கணும், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி முதல் இந்த வேலை நிறுத்தம் காலவரையற்றதாக தொடங்கப்படும்.